கன்னியாகுமரியில் ஒரு நபர் ஒரு ரூபா காயினை தலைக்கு மேலே இப்படி பிடிச்சி நிறுத்துறார். டெல்லியிலிருந்து நான் குறிப்பார்த்து ஒரு கிரிக்கெட் பாலை அந்த 1 ரூபி காயினை அடிக்கிற மாதிரி நான் அனுப்புகிறோம். நம்முடைய டிஷ் ஆண்டனா எல்லாம் 36,000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை நோக்கி இருக்குது. தாழ் விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளை வைத்தால் அதனுடைய ஆயுள் காலம் சுமார் 5-8 ஆண்டுகள். 36,000 கிலோமீட்டருக்கு உயரத்தில் நம்ம வச்சோம்னு சொன்னால் 10-15 ஆண்டுகள். ஏன் அவ்வளோ நாள் தான் சுற்றும், அதுக்கப்புறம் ஏன் அது வந்து செயலில் இருந்து விடுன்னு கேட்டிங்கன்னா, செயற்கைக்கோளினுடைய பாதையை ரொம்ப கூர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரான வட்டமாக இருக்காது, கொஞ்சம் அதில் எக்கு தப்பாக இருக்கும். அந்த எக்கு தப்பாக இருக்கும்போது அதனுடைய தாளம் தப்பி அந்த செயற்கைக்கோள் பூமியை நோக்கி விழலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய சமீபத்திய ஒரு அறிவியல் சாதனை, அறிவியல் தொழில்நுட்ப சாதனை, மங்கள்யான் என்று நாம் பொதுவாக பேசக்கூடிய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், MOM, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், அதான் அதனுடைய அதிகாரப்பூர்வமான பெயர். ஆனால் பத்திரிகைகளில் வந்து மங்கள்யான் அப்படின்னு பெயர் வந்ததுனால பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். அந்த திட்டத்தை குறித்த சில சிறப்பு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த மங்கள்யான் திட்டம் என்ன? 2013 2013 செப்டம்பர் மாதம் இந்த விண்கலத்தை பூமியிலிருந்து நாம் ஏவினோம். 10 மாதங்கள் கடந்து 2014 செவ்வாய்க்கோளை இந்த விண்கலம் சுற்றி வர தொடங்கியது. 2014 இந்த செயற்கைக்கோளை ஏவிய போது ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஆயுள் காலம் என்று ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒன்றை தீர்வு பண்ணுவாங்க. அதை டிசைன் பண்ணி வடிவமைத்து ஏவும்போதே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆயுள் காலம் என்று ஒன்றை தீர்வு செய்வாங்க. அந்த ஆயுள் காலம் என்ன? இப்போது பூமியை சுற்றி வர செயற்கைக்கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, பொதுவாக 2 விதமான செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வரும். ஒன்று வந்து தாழ் விண்வெளியில் சுற்றக்கூடிய தாழ் விண்வெளி சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்கள், லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் ஒரு 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர் இந்த உயரத்தில் பூமியை சுற்றி வரும். ரெண்டாவது வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் ஒரு 36,000 கிலோமீட்டர் தொலைவில் அது பூமியை சுற்றி வரும். 36,000 கிலோமீட்டர் தொலைவில் அந்த செயற்கைக்கோளை நம்ம நிலை நிறுத்தினா அந்த செயற்கைக்கோள் பூமியை ஒரு சுற்ற 24 மணி நேரம் எடுக்கும். பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் இருக்கும். அப்படின்னு சொன்னால் நான் வானத்தில் ஒரு புள்ளியில் அந்த செயற்கைக்கோளை வச்சேன்னா பூமியிலேருந்து பார்க்கும்போது எப்போவுமே வானத்தில் அந்த புள்ளியில் இருக்கிற மாதிரி அந்த செயற்கைக்கோள் நம்ம கண்ணுக்கு தெரியும். பூமியோடு சேர்ந்து அதுவும் சுற்றும், ஆனால் பூமியிலேருந்து பார்க்கும்போது அங்கே நிலையாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ் ஆண்டனாவாக அதை திருப்பி வச்சா போதும். அப்படி தான் நம்முடைய டிஷ் ஆண்டனா எல்லாம் 36,000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை நோக்கி இருக்குது. இந்த 600 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர் இந்த மாதிரி உயரத்தில் இருக்கும்போது சுமார் 90 நிமிடம், 100 நிமிடத்துக்கு ஒரு தடவை பூமியை சுற்றும். அதை நம்ம வந்து பொதுவாக தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துவதில்லை, தொலை உணர்வு
அதாவது ரிமோட் சென்சிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிமோட் சென்சிங் விண்ணிலிருந்து வானியல் செய்திகளை எடுத்துக்கொள்வது, அதாவது வந்து ரிமோட் அட்மாஸ்பியரிக் டேட்டா, எங்கெல்லாம் வந்து மேகமூட்டம் இருக்கிறது, எங்கே புயல் வருகிறது போன்ற விஷயங்களை சேகரிக்கிறதுக்கு, இதுக்காகலாம் வந்து தாழ் விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை பயன்படுத்தும். தாழ் விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளை வைத்தால் அதனுடைய ஆயுள் காலம் சுமார் 5-8 ஆண்டுகள். 36,000 கிலோமீட்டருக்கு உயரத்தில் நம்ம வச்சோம்னு சொன்னால் 10-15 ஆண்டுகள். ஏன் அவ்வளோ நாள் தான் சுத்தம், அதுக்கப்புறம் ஏன் அது வந்து செயலில் இருந்து விடுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் பூமி சீரான உருண்டை கிடையாது. ஒரு இடத்துல மலை இருக்குது, ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது, பூமிக்குள்ளே கட்டி கட்டியாக இருக்குது. அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இதுதான் மலை இருக்கிற பகுதின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மலை இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளினுடைய அளவு அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையினுடைய அளவு சற்றே வேறுபாடு இருக்கும் இங்கே இருக்கிறத விட. அப்போ இங்கே மேலே இப்படி பறக்கிற செயற்கைக்கோள் இந்த ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் அப்படி கீழே வரும். இந்த இடத்துல கம்மியாக இருக்கு இல்லையா, ஈர்ப்பு விசை இல்லாததுனால அது கொஞ்சம் அப்படி மேலே போகும். இந்த மாதிரி அந்த செயற்கைக்கோளினுடைய பாதையை ரொம்ப கூர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரான வட்டமாக இருக்காது, கொஞ்சம் அதில் எக்குத்தப்பாக இருக்கும். அந்த எக்குத்தப்பாக இருக்கும்போது அதனுடைய தாளம் தப்பி அந்த செயற்கைக்கோள் பூமியை நோக்கி விழலாம், அல்லது பூமியிலிருந்து வெளி நோக்கி போகலாம். இப்படி ரெண்டும் இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் செயற்கைக்கோளுக்குள்ளே கொஞ்சம் எரிபொருளை வச்சு தன்னுடைய பாதைக்கு திரும்பி எடுத்துகிட்டு வரணும், திரும்பி பிடிச்சி பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி தான் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போதும் அங்கேயும் இடம் நகர்ந்து போயிடும். இடம் நகர்ந்து போயிடுச்சுன்னா உங்கள் டிஸ்டாண்டனால தெரியாது, அப்போ அந்த செயற்கைக்கோளை திரும்பி பழைய இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னு சொன்னால் செயற்கைக்கோளுக்குள்ளே கொஞ்சம் எரிபொருளை வச்சு ராக்கெட்டை இயக்கி அதை திரும்பி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். எரிபொருள் எவ்வளவு நாள் தங்குதோ அவ்வளோ நாளுக்கு அதனுடைய வாழ்நிலை. இதுதான் சிம்பிள், இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப எளிமையான. அதே மாதிரி பூமியிலிருந்து செவ்வாய்க்கோளுக்கு நம்ம விண்கலத்தை ஏவறோன்னு சொன்னால், பூமியிலிருந்து பூமியை சுற்றுற மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய விண்கலத்தை விட ரொம்ப சிக்கல் நிறைந்தது. என்ன மாதிரி சிக்கல்? பழைய கால எம்ஜிஆர் படங்கள்லாம் வரும் இல்லையா, கதாநாயகியை வந்து வில்லன் கடத்திக்கிட்டு ட்ரெயினில் தூக்கிட்டு போயிட்டு இருப்போம், எம்ஜிஆர் துரத்திட்டு ஓடுவார், பார்த்தா அங்கே ஒரு குதிரை இருக்கும், குதிரை மேலே ஏறி தாவி குதிப்பார், குதிரையில் துரத்திட்டே போவார் ட்ரெயினை, அப்புறம் திடீர்னு ட்ரெயின் மேலே குதிரையிலேருந்து ட்ரெயினுக்கு தாவுவார் இல்லையா. அதே மாதிரி பூமியிலிருந்து நம்ம ஒரு விண்கலத்தை அனுப்பும்போது அந்த விண்கலம் பூமியினுடைய ஈர்ப்பு தலைக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கும். ஸோ பூமியை சுற்றி வரக்கூடன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்தால் போதும். செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பணும்னா பூமியினுடைய தலையிலிருந்து அந்த விண்கலத்தை வெளில அனுப்பணும். பூமியினுடைய தலையிலிருந்து நீங்கள் வெளில அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து சூரியனுடைய தலைக்குள்ளே போய் வந்துடும், சூரியனுடைய பிடிக்குள்ளே இருக்கும். சூரியனுடைய பிடியிலிருந்து அதை விடுவிச்சு செவ்வாயினுடைய பிடிக்குள்ளே கையில் கொடுக்கணும். சிக்கல் நிறைந்தது. இந்த சிக்கல்லாம் நிறைந்ததுனால பூமியிலிருந்து நம்ம செவ்வாய்க்கு ஒரு விண்கலத்தை ஏவும்போது நிறைய மெனியூவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விண்கல இயக்கங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பணும், பூமி சூரியனை சுற்றி வந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி செவ்வாய்க்கோளும் பூமி சூரியனை சுற்றி வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கோள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த டைரக்ஷனை நான் வந்து ராக்கெட் அமிச்சேன்னா 10 மாதம் கடந்து அந்த புள்ளிக்கு ராக்கெட் போகும்போது அங்கேருந்து செவ்வாய் போயிருக்கும் இல்லையா, ஆகினாலும் நம்ம அப்படி அனுப்ப முடியாது. எப்படி அனுப்பணும்? 10 மாதம் கழிந்து
செவ்வாய்க்கோள் எந்த புள்ளிக்கு வரும், நான் அனுப்பிச்ச ராக்கெட் கரெக்டாக அதே புள்ளியில் ரெண்டும் சேம் டைம் மீட் பண்ணுமா அப்படின்னு கனெக்ட் பண்ணி அனுப்புறோம். அப்படி கனெக்ட் பண்ணி அனுப்புறதுங்கிறது வந்து எவ்வளவு சிக்கல் நிறைந்ததுன்னு சொன்னால், கன்னியாகுமரியில் ஒரு நபர் 1 ரூபாய் காயினை தலைக்கு மேலே இப்படி பிடிச்சி நிறுத்துறார். டெல்லியிலிருந்து நான் குறிப்பார்த்து ஒரு கிரிக்கெட் பாலை அந்த 1 ரூபி காயினை அடிக்கிற மாதிரி நான் அனுப்புகிறோம், அவ்வளோ துல்லியமாக அனுப்புகிறோம். எளிதான விஷயம் இல்லை இல்லையா? கன்னியாகுமரியில் நிற்கிற நபர் வந்து நின்றுட்டே தான் இருக்கார், ஆனால் இங்கே செவ்வாய்க்கோயில் வர ஓடிட்டுருக்குது. சிக்கல் நிறைந்தது. நம்ம கணக்கு போட்டபோது செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் போய் சேரும்போது அந்த விண்கலத்தில் இவ்வளவு எரிபொருள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு கணக்கு போட்டு 6 மாதம் வேலை செஞ்சால் சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ மாதம்? 6 மாதம். ஏன்னா பூமியிலேருந்து அனுப்பும்போது விண்கலத்தினுடைய பாதையை அப்பப்போ சரி செய்யணும், அப்பப்போ சரி செஞ்சு கரெக்டாக நிலவுக்கு அனுப்பணும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சரி செய்ய வேண்டி இருக்கல. 3 முறை தான் நம்ம சரி செஞ்சோம். கரெக்டாக போய் செவ்வாயில் போய் சேர வேண்டிய புள்ளிக்கு அந்த விண்கலம் போய் சேர்ந்துருச்சு கரெக்டான நேரத்தில். ஆகினால எரிபொருள் பயன்படுத்தப்படவில்லை. இந்த எரிபொருள் பயன்படுத்தாத இருந்ததுனால 6 மாதம்தான் செயல்பட வேண்டிய அந்த விண்கலம் 2014லிருந்து 2028 வரை 8 ஆண்டுகள் பயன்பட்டது. முதல் சாதனை. முதல் முறையாக இவ்வளவு நீண்ட காலம் ஒரு விண்கலம் செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்த ஒரு பெருமை இந்திய விஞ்ஞானிகளை சாரும். இது வந்து முதல் விஷயம். அதுக்கப்புறமும் ஏன் அந்த விண்கலம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம எதிர்பாராத பல விஷயங்கள். இப்போ என்னுடைய தலை தான் செவ்வாய்க்கோள்னு வச்சுக்கலாம். என் தலை தான் செவ்வாய்க்கோள். இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்டு தான் சூரியன். இந்த பேனாவோட மூடி தான் விண்கலம்னு வச்சுக்கலாம். விண்கலம் வந்து செவ்வாய்க்கோளை இப்படி சுற்றிட்டு வருது. விண்கலம் இங்கே இருக்கும்போது சூரிய ஒளி விண்கலத்தில் படும். விண்கலத்தில் அந்த சோலார் பேனல் இருக்கும் இல்லையா, அதன் மூலமாக இந்த விண்கலம் மின்சாரத்தை பெறும். ஆனால் விண்கலம் இந்த பக்கம் போயிட்டால் என்ன ஆகிடும்? இருட்டு பகுதி. மின்சாரத்தை பெற முடியுமா? ஆகையினால் இந்திய விஞ்ஞானிகள் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இப்படி சுற்றுற மாதிரி அனுப்பக்கூடாது. எப்படி சுற்றுற மாதிரி அனுப்பணும்? இப்படி சுற்றுற மாதிரி அனுப்பணும். புரியுது இல்லையா? ஸ்லாண்டிங்காக, இப்படி ஸ்லாண்டிங்காக சுற்றுற மாதிரி அனுப்புறது அப்படின்னு முடிவு பண்ணதுனால, பெரும்பாலான நேரம் சூரியனை நோக்கியே விண்கலம் இருக்கும். ஆகினால அந்த விண்கலம் தொடர்ந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை வைத்துக்கொண்டு செயல்படும்னு திட்டம் போட்டிருந்தான். அப்போவும் தற்செயலாக என்ன ஆகும்னு சொன்னால், சூரியனுக்கு பின்னாடி பூமி நிலவு செவ்வாய்க்கோளுக்கு பின்னாடி இருட்டு பகுதிக்கு போகும். 1 மணி நேரம் 40 நிமிடம் அந்த இருள் பகுதியில் இருந்தால் தாங்குகிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. தற்செயலாக அந்த விண்கலம் நீண்ட நேரம், 8 மணி நேரம் இரவு பகுதியில் இருக்கிற மாதிரியான ஒரு போக்குக்கு சென்றது. அதன் காரணமாக தான் இறுதியில் அது செயலிழந்து போச்சு 2022 என்று, அக்டோபர் மாதத்தில் என்று நமக்கு தெரிய வந்தது. ஸோ 8 ஆண்டு காலம் இது வந்து இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்துது. செவ்வாய்க்கு சென்ற இந்த விண்கலம் என்ன செஞ்சிச்சு? ஒரே ஒரு செய்தியோடு ஐ திங்க் நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஒரு சிறப்பு செய்தியோடு,
இந்த விண்கலத்தினுடைய பாதை நீங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெகு நீள் வட்டப்பாதை, ஹைலி எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கோளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது வெறும் 100 கிலோமீட்டர், செவ்வாய்க்கோள்லேருந்து தொலைவில் இருக்கும்போது சுமார் 16,000 கிலோமீட்டர். ஏன் பக்கத்தில் தொலைவில் இப்படி போகிற மாதிரியாக அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் கேமரா அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கோளுக்கு பக்கத்தில் கேமரா இருக்கும்போது என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன பகுதியை நுணுக்கமாக ஃபோட்டோ எடுக்க முடியும். செவ்வாய்க்கோள்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அந்த கோள் முழுவதையும் ஃபோட்டோ எடுக்க முடியும். செவ்வாய்க்கோளில் வந்து நம்ம பூமியில் ஏற்படுற மாதிரி புயல், ஆனால் இந்த புயல் வந்து புழுதி புயல், புழுதி அப்படியே புழுதி அடித்து புயல். இந்த புழுதி புயல் வந்து சில சமயம் செவ்வாய்க்கோள் முழுக்க பரவிடுது. இது எப்படி ஏற்படுகிறது என்பது இன்று வரைக்கும் எல்லாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருந்தது. இந்த புதிரை அவிர்க்கணும்னா எங்கெல்லாம் புழுதி புயல் துவங்குது அப்படின்னு கிட்டக்க போய் பார்க்கணும், அந்த புழுதி புயல் எப்படி பரவுது என்று தொலைவிலிருந்து பார்க்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த புயலினுடைய மாற்றங்களை நம்ம வந்து அளவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை, முன்னோடி ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீள்வட்ட பாதையில், கிட்டத்தில் இருக்கும்போது வெறும் 100 கிலோமீட்டர், தொலைவில் இருக்கும்போது 16,000 கிலோமீட்டர். ஸோ அப்படின்னு சொன்னால் நுணுக்கமாக ஃபோட்டோ எடுக்கலாம், கோள் முழுவதையும் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரே சுற்றில். அப்போது எங்கேயாவது புயல் தோன்றுச்சுன்னா அந்த புயல் தோன்றின இடத்த ஃபோட்டோ எடுக்கலாம், தொலைவில் போய் அந்த புயல் கோள் முழுவதும் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது என்பதை கண்டுபிடிக்கலாம். இந்த தரவுகளை வைத்து செவ்வாய்க்கோளில் ஏற்படக்கூடிய வானியல் மாற்றங்களை குறித்து அடிப்படையான பல உண்மைகளை நம்முடைய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்று சொல்லக்கூடிய மங்கள்யான் நமக்கு தந்திருக்கிறது. இது ஒரு சோதனை முயற்சின்னு நம்ம அமைச்ச ஒரு விண்கலம். இன்னும் சில ஆண்டுகளில் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 2 என்கின்ற ஒரு திட்டத்தை நாம் அனுப்ப இருக்கிறோம். அந்த திட்டத்தில் செவ்வாய் தரையின் மீது இறங்கி கூட நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கல்லூரிக்கு வரும்போது, கல்லூரியை முடித்து வரும்போது இது போன்ற மிக சுவையான, சவால் மிக்க, நமக்கு அறிவுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய, பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடக்கூடிய திட்டங்கள் இந்தியாவில் இருக்கப் போகிறது, அதில் நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.